கண்மணி, என்ன ஒரு மாதிரி இருக்க? உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க, அவங்க கிட்ட நீ மரியாதை இல்லாம நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராணி. பின்ன என்ன, அவங்க சுத்த கர்நாடகம், சொல்றதுக்கெல்லாம் கைய கட்டி வாய பொத்தி ஆமா ஆமான்னு தலையாச்சிக்கணுமாக்கும். நிழல் அருமை வெயில்ல போனா தான் தெரியும். தாய் இல்லாம நாம் படும் அவஸ்தை உனக்கு தெரியாது. உன்னை சுமந்து பெற்று சீராட்டி வளர்த்தது அவங்க தானே, அவங்கள காட்டிலும் உனக்கு யார் இருக்காங்க? ராணி, இனிமே அம்மாவை நீ அலட்சியம் பண்ணாதே. சாரி கண்மணி, அப்போ சத்தியம் பண்ணி கொடு. இதோ ப்ராமிஸ், இனிமே அம்மா சொல்ல தட்டவே மாட்டேன். திருப்தியாச்சா? எங்க சிரி சிரி? என் கண்ணான ராணி, பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு. பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், இவாளுக்கும் பரம திருப்தி. நாள் பார்க்க வேண்டியதுதான், முகூர்த்தத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்ன சரிதானே? சரிதா, அதை கேட்டுடுங்க. அதெல்லாம் அவளுக்கு தெரியாதா என்ன? என்னங்க? அதான் இருக்க சீர் விஷயமா? சீரா? என் கண்ணான கண்மணியையே கொடுக்கறேன், என் சொத்து சுகமெல்லாம் என் மகளுக்கு தானே. கூடாது கூடாது கூடாது, சீர் விஷயத்த அத்து பேசி விடுனுங்க. நான் என்ன செய்யணும்னு சொன்னா சித்தமா இருக்கேன். என்னத்தை செய்யணும்? இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு எல்லாம் மாமூலா செய்ய வேண்டியது செஞ்சா சரி. கொஞ்சம் விவரமா சொன்னா தேவல. ஒன்னும் பிரமாதம் இல்ல, சீர் வகையில ரொக்கமா கையில 50,000. என்ன 50,000? ஏன் அதிகமா? என்ன பெண்ணோ ஜாதி கட்டு பிறந்தது? நிறுத்துங்கள், நீங்க பெண் கேட்டா வந்திருக்கீங்க. என்ன கொள்ளைக்காரர்? யார் சொல்றீங்க? சமுதாயத்து நச்சு பாம்புகள். நாங்களா வீரா? கோச்சுக்காதீங்க, இருங்க உட்காருங்க உட்காருங்க. அட உட்காரப்பா உட்காரப்பா. இந்தாங்க, நீங்க சாதி வெட்டி சாதி கலப்பு மனம் செஞ்சிருக்கீங்க, அதுல பிறந்தது இந்த பொண்ணு. ஊரார் ஏச்சு பேச்சுக்கு எத்தனையோ, இதெல்லாம் பொருட்படுத்தாம கட்டிக்கிறதுன்னா ஒரு 50,000 சீரா கொடுக்க வேண்டாம். போகுது, அட சும்மா இருப்பா. 45 தள்ளுங்க கருதைய. கலப்பு மனத்திலே பிறந்த பொண்ணுங்கிறதுக்காக அதிக விலை கொடுத்து மாப்பிள்ளைய வாங்கணுங்கிறீங்களா? அப்படி விலை கொடுத்து வாங்கினா மாத்திரம் நீங்க நினைக்கிற களங்கம் போயிடுமா? இப்படி பணத்தாசை பிடிச்ச உங்க வீட்டுல என் பொண்ணு எப்படித்தான் வாழ முடியும்? உங்களுக்கு என் கண்மணியை கொடுக்க முடியாது. யாரு கண்மணியா? நீ என்ன தூங்கலையாமா? நீ அங்க தூங்காம இருக்கிறப்ப எனக்கு மட்டும் தூக்கம் வருமா? அப்பா, எனக்கு கொஞ்சம் எழுத்து வேலை இருந்ததம்மா, அதான் நீ போய் படுத்துக்கம்மா. தினமா அப்பா உங்களுக்கு எழுத்து வேலை இருக்குது. இப்ப எல்லாம் நீங்க சரியா தூங்கி நான் பார்க்கவே இல்லையப்பா. நீ என்னம்மா சொல்ற? நான் எப்பா பிறந்தேன்? பிள்ளைகள் பிறக்கிறார்கள், பெற்றோர்கள் பெருமை அடைகிறார்கள், நான் உங்க நிம்மதியும் தூக்கமும் கெடு காரணமாய் பிறந்து விட்டேன். கண்மணி, ஏம்மா உன்னையே நொந்து கொள்றேன், நீ இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே வேற என்னம்மா எனக்கு இருக்கு? இந்த வாழ்விலே சந்தோஷமும் ஆறுதலும் கொடுக்கிறது நீதானே அம்மா? எனக்கு கல்யாணம் ஆகலேன்னு தானே அப்பா உங்களுக்கு இவ்வளவு கவலையும்? அந்த கவலை எந்த தகப்பனுக்கு தான் இல்லை அம்மா? உனக்கேற்ற மாப்பிள்ளை கிடைக்கணுமேனு தான் என் சிந்தனை எல்லாம். இனிமேல அப்பா எனக்குன்னு ஒருத்தர் பிறக்க போகிறார், கல்யாணம் நடக்கிற போது நடக்கட்டுமே அப்பா. அதுக்காக நான் கவலைப்படலை அம்மா. போம்மா, நீ தூங்கு, நான் நிம்மதியா தான் இருக்கேன். என்ன ஆட்டம், என்ன பாட்டு, என்ன பாட்டு, என்ன ஆட்டம்! பாலாஜி, முதல்ல வணக்கம் சொல்லு. வணக்கம் 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 வணக்கம். பெரிய முட்டாளு. என்ன பாலாஜி? மறந்தே போச்சு. கண்மணி அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வர்றாங்களாம். அப்பா உன கையோட கூட்டு வர சொன்னார். சரி நீ போ, இதோ வந்துட்டேன். சீக்கிரமா வந்துடுமா. வணக்கம் 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 வணக்கம். வரட்டுமா? நீ போய் என்னடி செய்ய? மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்க வேண்டியவ நான். நீ அடி பைத்தியமே, எனக்கு இல்ல உனக்காகத்தான். நீ யாரையாவது மக்கு பிள்ளையார பார்த்து சரின்னு தலை அடிச்சுடுவேன். போ ராணி. ராணி ராஜாவும் இருக்கட்டும், நான் தான் உனக்கு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணுவேன். தெரிஞ்சதா? எங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
உன் மாப்பிள்ளைய நான் தான் செலக்ட் பண்ணுவேன். எனக்கு சரின்னு பட்டு எஸ்னே நீ தலையாசிக்க வேண்டியதுதான். மாப்பிள்ள ஜோரா இருக்காரு. இந்த புரோக்கர் நாராயணன் எடுத்த காரியம் பிரேக் ஆனதே கிடையாது. இந்த வெத்தலையில 137.5 நரம்பு ஓடுதுன்னு சொன்னேன்னா அரை நரம்பு பேசகாது. ஆட்சேபம் இல்லை. இந்த காரியமும் உங்களாலே முடிஞ்சதா இருக்கட்டும். முடிக்காம விடுவனா என்ன? என் 44 வயசுக்குள்ள 144 கல்யாணத்தை முடிச்சிருக்கிறேன். அத்தனை பெண்களுக்கும் தலைச்ச ஆண் குழந்தைதான். அடுத்த வருஷம் பாருங்களேன், நம்ம குழந்தை கையிலையும். அதானுங்க என் ஆசையும். என் மகளும் தாயில்லா குழந்தை. என்னை தவிர அதுக்கு நாதி இல்லை. அது கண் கலங்காமல் இருக்கணும். கடைசி வரை கண்ணியமா வச்சு வாழற இடம் பார்த்து தரணும்னு ஆசை. அந்த கவலை என்னது பிள்ளவா? இப்ப நமக்கு வர்ற மாப்பிள்ளை மாணிக்கம்னா மாணிக்கமே தான். 111 சுரங்கம் தோண்டி பார்த்தாலும் இந்த மாதிரி மாப்பிள்ளை யாருக்கும் கிடைக்காது. பெரிய சீமா. வருஷத்துக்கு குவியற தானியங்களை மட்டும் 500 குடும்பம் வருஷம் முழுக்கும் வயிறார சாப்பிடலாம். காசு பணங்களை என்றது கிடையாது. எல்லாம் படி மறக்கான்னு அளந்து கொட்டுறதுதான். குபேரனுக்கு பேரங்கிறேன். அட, சுருக்கமா சொன்னா இந்த நல்லெண்ணு புள்ள நாக்கு அசைஞ்சா நாடே நடுங்கிடும்னு சொல்றாங்க. என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேண்டாமோ? சந்தேகம் என்ன? ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டேன். அதை நான் கேட்க கடமைப்பட்டவன். நான் கலப்பு மனம் செய்து கொண்டவன். அதுல பிறந்தது இந்த பொண்ணு. சபாஷ் சபாஷ். நாராயணா நீ ரொம்ப புத்திசாலி. நான் இந்த மாதிரி சம்பந்தத்துக்காகத்தான் 20 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். அதை நீ முடிச்சு வச்சுட்ட. ஜாதி குளத்தை குப்பையில தள்ளுங்க. இன்னாலே பொன்னாள். லக்னத்தை பாருங்க. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள என்ன படிச்சு பாஸ் செய்திருக்கார்? பாஸ் ஆகுது டப்பாஸ் ஆகுது அது யாருக்கு வேணும்? இந்த காலத்துல நல்ல பிசினஸ் பண்ண தெரியணும். பிளாக் மார்க்கெட்ல சம்பாதிச்சு பணத்தை குவிக்க சாமர்த்தியம் வேணும். நான் பள்ளிக்கூட வாசப்படியே மிதிச்சது கிடையாது. மாப்பிள்ள நாராயணா நீ சொல்லல. மாப்பிள்ள நானே தான். நீங்களா? நாராயணா வெந்த புண்ணுலே வேல் கொண்டு குத்தி பார்க்கணும்னு ஆசையா? தயவு செய்து போய்விடுங்க ஐயா. உங்களுக்கு கொடுக்க என்னிடம் பெண் இல்லை. போய்விடுங்க. நாராயணா எனக்கு என்ன குறைச்சலாம்? ரயில் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கிட்டது. கிளம்புங்க போகலாம். நாராயணா அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லையா? வாங்க. மாப்பிள்ளை உங்க பொறுமையே பொறுமை. நாராயணா இவங்க யாரு? நான் பொண்ணோட பெரிய பாட்டி. ஓஹோ பெரிய பாட்டியா? பெரிய பாட்டி நமஸ்காரம். நீ தீர்க்காயுசா இருக்கணும். அவன் ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டான். நீ கொஞ்சம் பொறுத்துக்கடா கண்ணு. நாராயணா பாத்தியா, பெரிய மனுஷி பெரிய மனுஷிதான். ஆமா ஆமா பொறுப்போட பேசுறாங்க. பாட்டியம்மா கொஞ்சம் என்ன, நீங்க சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கேன். அப்படி சொல்லுடா தங்க கண்ணு. இன்னும் ரெண்டே பல்லு தானே பாக்கி இருக்கு. அதுவும் விழுந்துருட்டான். என்ன 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 கட்டையில போற வயசுல உனக்கு கலிப்பெண் ஆசியா வந்திருக்கு? தள்ளாடி தடுமாறும் உனக்கு தாலி கட்ட ஆசியா? வயோதிக உடல் அதற்கு வாலிபத்தின் வர்ணம் பூசி ஒரு பெண்ணை குத்தியைக்கு பேசியிருக்கிறாயா? Get out! போகலியே! Get out! ராதானமில்லை என்னை இப்படி அவமானப்படுத்தி விருந்து நினைக்கலையா? உம பொண்ணுக்கு எந்த பயம் வரான்னு பாப்போம். என்ன சொல்லணும்? ஜாதி கட்டு பிறந்தோட தாலி கட்ட வந்த பாரும். என்ன செருப்பாத அடிக்கணும். You are right, now get out! என்னை படைத்த ஆண்டவன் என் தலையெழுத்தை தன் கண்ணீரால் எழுதிவிட்டான். நான் என் அப்பாவுக்கு அவமான சின்னமாக பிறந்து விட்டேன். இப்போ சுந்தரத்தான் வந்துட்டான். வந்துட்டான் அப்பாவின் கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாறிடும்.